ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹுண்டாய் வண்டியில் லேட் ஸ்டார்ட் ஆகுதுங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் ஜென்ரேட் ஆச்சுங்க. அது ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம செல் பண்ணுவோம். செல் போடும்போது பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் வந்து கரெக்டாக இல்லைங்க. மேலே பாருங்கள், எம்ஐ லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஆரஞ்சு கலர் லைட்டு. இதை வந்து நம்ம ஸ்கேன் டூல் போட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். சரி வாங்க, ஸ்கேன் டூல் போட்டு பார்க்கலாங்களா. இதில் டிஎல்சி கப்ளரில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டூலை வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸ்கேன் டூல் கனெக்ட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு இந்த லைட்டை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் கீ வந்து இதில் ஆன் பண்ணி வச்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஹெல்த் ரிப்போர்ட் உள்ள கொடுத்து ஒரு 100% வந்து வண்டி ஸ்கேன் ஸ்கேனிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதில் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது சென்சார் லைட்டு இந்த மாதிரி ஏபிஎஸ் லைட் இதெல்லாம் எரிஞ்சிச்சுன்னா நியரஸ்ட் ஷோரூம் ஆறு இந்த மாதிரி ஸ்கேன் வச்சுருக்கிற ஒர்க் ஷாப்பாக பார்த்து நீங்கள் அதை செக் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ரெட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து உங்களுக்கு ரன்னிங் டைமில் இண்டிகேஷன் ஏதாச்சும் காமிச்சு அப்படின்னா வண்டி ட்ரைவ் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை வந்து உங்கள் மெக்கானிக்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியை நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணணும். நீங்கள் அதேமாரி ட்ரைவ் பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு அதை ரிப்பேர் பண்ணுற காஸ்ட்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், ஸ்கேன் டூலில் ஒரு 70% மேலே ஸ்கேன் ஆயிடுச்சு. 100% வந்து கம்ப்ளீட் ஆனால் தான் இதில் நமக்கு என்ன ட்ரபிள் கூட ஆச்சு, எதனால் லேட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கம்ப்ளைண்ட் ஜென்ரேட் ஆச்சுங்க. இதில் பாருங்கள், P0118 அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் ஜென்ரேட் ஆகிருக்குது. இது வந்து இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சர்க்யூட் வந்து இன்புட் வந்து ப்ராப்ளம்னு சொல்லிகிட்டு இருக்குது. இது ப்ரெசண்ட் அதாவது கரண்ட்டில் இருக்குது. அதை பாருங்கள், ஈசிடி சென்சர் கப்ளர் பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் கண்டக்ட் ஆகிருக்குது. அதை கழட்டிட்டு திருப்பி ப்ராப்பராக ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு வண்டியை நம்ம வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ வந்து ஸ்கேன் டூலில் அதே இதில் கிளியர் டிடிசி கொடுக்குறோம். இது எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், அது ஹிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அதை வந்து கிளியர் பண்ணிடணும். இல்லைனா அப்போது நமக்கு அந்த எம்ஐ லைட் அதாவது சென்சார் லைட் வந்து உள்ள டேஷ்போர்டில் வந்து இண்டிகேஷன் காட்டுங்க. இதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். கிளியர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்கேன் டூலில். இது கஸ்டமர் வார்னிங் பிடிஎஃபாக கூட சென்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுனாலுமே இந்த இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடுங்க. இதில் இப்போ ஸ்கேன் டூல்லேருந்து நம்ம எப்படி உள்ள கனெக்ட் பண்ணி போனோமோ அதே மாதிரி பேக் வந்துடணும். இந்த சாஃப்ட்வேர்லேருந்து ஃபுல்லாக வெளியில் வந்ததுக்கப்புறம் ஸ்கேன் டூலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி செல் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், செல் போட்டு பார்க்கலாம். எம்ஐ லைட் வந்து ஆஃப் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எம்ஐ லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அதே மாதிரி வண்டி ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3 டிரைவிங் சைக்கிள் வந்து நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும் எம்ஐ லைட் எரியுதா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெக்டிஃபை ஆயிடுச்சுங்க. ஓகே, இப்போ இசிடி சென்சார் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர்னு சொல்லி அதுக்கு மீனிங்க, இன்ஜினுக்குள்ளே கூலண்ட் இருக்கும் இல்லைங்க, அந்த கூலண்டோட பாய்லிங் பாயிண்ட்டை வந்து நமக்கு வந்து டேஷ்போர்டில் இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த இசிடி சென்சாரோட வேலை. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இசிஎம்முக்கு வந்து சிக்னல் கொடுக்குங்க, இதனால தான் ரேடியேட்டர் ஃபேன் இந்த மாதிரி சில வேலையெல்லாம் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.